இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2012 ரிலீஸ் ஆன நம்ம ரித்திக் ரோஷன் சஞ்சய் தத் நடிச்ச படம். பாட்டெல்லாம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. படத்தோட பட்ஜெட் வெறும் 58 கோடி தான். ஆனா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனும் கிட்டத்தட்ட 4 மடங்கு கூட 200 கோடி ரூபாய். அதுவும் எப்போ 11 வருஷத்துக்கு முன்னாடி 2012. அப்பெல்லாம் இந்த படம் பெரிய படம். இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். எடுத்ததுமே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாண்டுவாங்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. கதை 1977 நடக்குது. ஒரு டெலிகிராம் அப்ப வருது. இங்க ஒரு சால்ட் ஃபேக்டரி, உப்பு தயாரிக்கிற ஃபேக்டரி வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த ஊர்ல எல்லா பேருக்குமே நிறைய வேலை கிடைக்கும், எல்லாம் சந்தோஷமா வாழலாமேனு எல்லா பேருக்கும் சந்தோஷம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தவர் அங்க இருக்கிற ஒரு வாதி. அவர் பொண்டாட்டியோட ஊர்ல நடக்கிற விசேஷத்துக்கு வரார். ஊர்ல ஜமீன்தார் ஒருத்தவர் இருப்பார். ஜமீன்தாருக்கு கொடுக்கிற மரியாதை வரவேற்பை விட இந்த வாத்தியாருக்கு வரவேற்பு அதிகமா இருக்கிறத பார்த்து ஜமீன்தாருக்கு பொறாம போச்சுக்காப்பு. கூட இருக்கிற எரிபடி வேற ஏத்தி விடுவான். ஏதாவது செய்யணும்னு இவர் யோசிக்கிறார். அதே சமயம் பானை உடைக்கிற போட்டி நடக்குது கிராமத்துல. ஒரு பொடியும் அழகா ஓடி போய் எல்லாருக்கும் அப்படி மேல ஏறி அங்க தொங்கிட்டு இருந்த ஒரு தேங்காய் எடுத்து பானைய உடைச்சு ஜெயிச்சிருவான். பானை முடிப்புல இருந்த பணத்தை போட்டியில பங்கெடுத்த எல்லா பேரும் ஷேர் பண்ணிக்கணும். ஆனா அங்க ஒருத்தவர் திக்கி திக்கி பேசுவார். ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி தான் அவரு. அவரு சும்மா 1 ரூபா 2 ரூபா கொடுத்துட்டு வெட்டி விட பாக்குறாரு. எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுன்னு ஹீரோ முடியாதுங்கிறார். சண்டை நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, மூக்கல அடிச்சு காயப்படுத்திடுறாரு. திருப்பி அவன் அடிக்க போக நல்ல வேலை வாதியார் வந்து சண்டையை பிரிச்சு விட்டுட்டு போங்கடான்னு வேட்டி விட்டுறா. அப்புறம் பையனுக்கு நல்ல வலியது, பழிக்கு பலி எல்லாம் வேண்டாம், நம்ம எல்லாம் சாது, அமைதியா போறதா நமக்கு அழகு அப்படி இப்படின்னு சராசரி பெத்தவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் அட்வைஸ் பண்ணி பையனை கூட்டிட்டு போற. சொன்னாப்லயே இன்னும் அந்த எடுபடி ஜமீன்தாரை ஏத்தி விட ஜமீன்தார் தான் புள்ள பேரு காஞ்சா, காஞ்சாவை கூப்பிட்டு விடுற. காஞ்சாவும் களத்துல இறங்கி வராங்க. இதோ இவர் தான் காஞ்சா, ஜமீன்தார் புள்ள. பயங்கர வெள்ளத்தனம், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா காஞ்சாக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் கண்ணாடியை பார்த்தா ஆகாது. தான் மூஞ்சியை அவர் கண்ணாடியில பார்த்தார்னா அப்படியே சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பார். இப்பயும் ஒரு கண்ணாடி துண்டு கிடக்கும், சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அப்பா ஓடி வந்ததும் அப்பா கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, அவனை முடிச்சு விட்டு இந்த ஒட்டுமொத்த ஊரையும் நாம வளைச்சு போட போறோம் பாருங்களேன் அப்படின்னு பேசுறாரு. அந்த பக்கம் தண்ணியில ரொம்ப நேரம் மூச்சு விடாம இருக்கிறாப்ல ஒரு போட்டி. போட்டிக்காக ஒத்தவனை தண்ணிக்குள்ளேயே முக்கி சாகடிக்க பாப்பார். நல்ல வேலை வாத்தியார் வந்துதான் அவரை காப்பாத்தி விடுவார். அங்க வச்சு மக்களுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இப்ப நம்ம கிட்ட உப்பு ஃபேக்டரி இருக்கு, அதை நம்ம இன்னும் விரிவாக்கம் பண்ண போறோம், பெருசா வளர்ச்சி எடுக்க போறோம், மிகப்பெரிய அளவுல நாம உப்ப உற்பத்தி பண்ண போறோம். அதுக்கு இப்ப இருக்கிற இடம் பத்தாது. உப்பு ஃபேக்டரிய சுத்தி எங்க இடம் அதிகமா இருக்கு, அது போக உங்க இடம் இருக்குல்ல, எல்லாரோட இடத்தையும் எனக்கு லீஸுக்கு கொடுங்க, ஒத்திக்கு கொடுங்க, நான் சூப்பரா கொண்டு வரேன், ஊரையே வளர்த்து காமிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுற. ஊர்க்காரங்களும் ரொம்ப குஷியா ஆட்டம் போடுறாங்க. ஆனா வாதியார் ஒரு மரத்துக்கு கீழே நின்னு எல்லாரும் முன்னாடியும் அவன் ஏதோ தப்பு பண்ண பாக்குறான், ஏதோ வேற தொழில் பண்ண பாக்குறான், அவனை நம்பி நீங்க லீஸுக்கு கொடுக்காதீங்கன்னு எடுத்து சொல்லுவார். இதையெல்லாம் கேட்டதும் அந்த பக்கம் காஞ்சா காண்டாயிராப்ல பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற. ஒரு நாள் பிளான் பண்ணி அங்க ஸ்கூல் படிக்கும் போதே படிப்பை விட்டுவிட்டு அங்க இங்கேயும் ஊர் சுத்திக்கிட்டு இருந்த சில ரவுடி பசங்க அவங்கள வச்சு ஒரு சேட்டை செய்யறாருங்க. வாத்தியார் கூப்பிட்டு விட்டதா வந்து ஒரு பொண்ணு கிட்ட சொல்ல கால் ஊனமான அந்த பொண்ணு வாத்தியார் கூப்பிட்டு விட்டதா நம்பி பள்ளிக்கூடத்துக்கு வருவா. ஆனா வாத்தியார் கூப்பிட்டு விடல. அந்த ரவுடி பசங்க தான் உள்ள வச்சு அந்த பொண்ணை சீரழிச்சிருவாங்க. என்னது லைட் வெளிச்சமா இருக்கேன்னு சொல்லி வாத்தியார் வீட்டுல இருந்து தான் பிள்ளையோட தான் இங்க வருவார். இங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே தடுமாறி பதறும், பயங்கரமா பதறும். ஆம்பளைகளை பார்த்தாலே பதறும்னு ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. இவர் உடம்புல ஃபுல்லா ட்ரெஸ்ல எல்லாம் ரத்தம் ஆயிடும். தன் பிள்ளை கிட்ட உடனே போய் அம்மாவை கூட்டுவான்னு சொல்லுவார். பையனும் ஓடி போய் அம்மாவுக்கு சத்தம் போட்டு அம்மா வாமா வாமா அப்பா கூப்பிட்டு இருக்காருமா, அங்க ஒரு பொண்ணு ஒரு மாதிரி கிடக்கிறாம வாமா அப்படின்னு சொல்லி கூட்டு வரதுக்குள்ள இங்க ஜமீன்தார் புள்ள ஒட்டுமொத்த ஊரையும் கூட்டு வந்து நிப்பாட்டி மணி அடிச்சிட்டு இருக்கிறார். வாத்தியாரே பொண்ணை சீரழிச்சிட்டாருன்னு ஒரு பழிய போட்டு ஊர் மக்களே அடிச்சு இழுத்துட்டு போற ரேஞ்சுக்கு பண்ணிட்டாருங்க. ரொம்ப கொடூரமா அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க, தர தரத்தான் இழுத்து போறாங்க. இந்த பக்கம் நரமாச கர்ப்பிணி வாத்தியார் பொண்டாட்டி வீட்டோட வச்சு வீட்டையே நாசி பண்றாங்க, எரிக்க பாக்குறாங்க. எந்த பக்கம் ஓரணும் தெரியாம மொத அம்மா வெளியில கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஓடி போய் அப்பாவை காப்பாத்த பாக்குறான். கால எல்லாம் விழுகிறான், ஆனா யாரும் கேக்குறாப்ல இல்ல. தூக்கல தொங்க விட்டு அப்படி மேல தூக்கிடுவாங்க. பையன் தான் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். எவ்வளவு நேரம் தான் தாங்கி பிடிக்க முடியும்? கொஞ்ச நேரத்திலேயே வாத்தியார் இறந்து போயிடறாங்க. அம்மாவை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு மும்பைக்கு வந்துடுறாரு. கரெக்டா இங்க வர பிரசவ வெளியில அவங்க கஷ்டப்படுறாங்க. யாருக்கிட்ட கேட்டாலும் உதவி கிடைக்கல. ஒரே ஒருத்தி மட்டும் உதவி பண்றதுக்கு ஓடியாராங்க. இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா காசுக்கு வேற வழி இல்லாம உடலை வத்து பிழைக்கிறவங்க தான், கஷ்டத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க தான். அதுல ஒரு அம்மா ஓடியாந்து பிரசவம் பார்த்து அந்த உல்லாச விடுதிக்கு மத்தியில தான் அந்த குழந்தையே பிறக்கு. தங்கச்சிக்கு பேரு வச்சாச்சு. அண்ணன் ஹீரோக்கு சந்தோஷம், தங்கச்சியை பார்த்ததும் சந்தோஷப்படுறான், அங்கேயே செட்டில் ஆறாங்க. ஆனாலும் அந்த பக்கம் ஜமீன்தார் புள்ள கார்ல போறத பார்த்ததும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவார். இங்க மும்பைல அந்த காலகட்டத்துல எல்லாம் பொண்ணுங்களை ஏலத்துக்கு விடுறது வழக்கம். அந்த லெவலுக்கு பின்தங்கி போயிருந்த காலகட்டம் தான். சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து ஒரு பள்ளத்துல அடைச்சு வச்சு ஒவ்வொரு ஆளா ஆட தூக்கி வெளியில கொண்டு வராப்புல கொண்டு வந்து ஏல விடுவாங்க. ஷர்ட்ல இருந்து சீட்டு வரைக்கும் எல்லா பேரும் ஏலம் கேட்பாங்க. யாரு ரேட் அதிகமா கேக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இதை நடத்திக்கிட்டு இருக்கிறவரு இன்னொரு பெரிய மனுஷன், மும்பை தாதா அவர் தான். அவர்கிட்ட வந்து நம்ம ஜமீன்தார் புள்ள ஏதோ டீல் பேசுறாரு. இவரு உப்பு தயாரிக்கிறதா சொல்லி நிறைய இடத்த லீஸுக்கு வாங்கினார்ல, அந்த நிலமெல்லாம் ஓபியம் தயாரிக்கிறதுக்கு, போதைப் பொருள் கஞ்சா செடி வளர்க்கறதுக்கு ரொம்ப வசமான இடம். அதனால கஞ்சா செடிகளை தான் அங்க விவசாயம் பண்ணி கொண்டு வர. அந்த சரக்கை மும்பைக்குள்ள இறக்குமதி பண்ணணும், மும்பைக்குள்ள சப்ளை பண்ணணும், பண்ணி கொடுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. ஆனா இவரோ பொண்ணை கூட வாங்கிற பொருளை கொடுக்காத, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இடத்த காலி மண்ணு விரட்டுறாரு. ஜமீன்தார் புள்ள ஓவரா பேச அங்கேயே மடக்கி பிடிச்சிட்டானுங்க. ரொம்ப பண்ண கழுத்து சீவி போட்டுருவோம், ஓடிப்போ அப்படின்னு வரட்டி விட்டானுங்க. இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஊர்ல பெரிய ஆளு இந்த காஞ்சா ஜமீன்தார் மாவன், அவனையே ஆட்டங்கான வைக்கிறாரு இந்த மும்பை தாதா, இவர்கிட்ட இருந்தா சரியா இருக்கணும் யோசிக்கிறாப்ல. இந்த பக்கம் இந்த ஏரியாலயே வந்து எல்லாரையும் மிரட்டி காசை புடுங்கிட்டு இருக்கிறாப்ல ஒரு போலீஸ்காரர். அதே சமயம் மும்பை தாதா கிட்ட வரார். இவனோ ஒருத்தன் தாதாவையே போட்டு தள்ளுறதுக்கு காசு வாங்கி
பண்ணியிருப்பான் போல. அவனை கண்டுபிடிச்சு ஊருக்கு மத்தியிலேயே வச்சு கொல்றாரு. போலீஸும் பாப்பான், ஊர்க்காரங்களும் பாப்பாங்க, குறிப்பா புதுசா வந்த நம்ம ஹீரோவும் பாப்பான். போலீஸ்காரன் அதை பார்த்துட்டு உயிரதையர்கிட்ட இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவான். ஒரே ஒருத்தன் சொல்ல வாய்ப்பு இருக்கு, ஊருக்கு புதுசு அந்த பையன், அவனை கொஞ்சம் மிரட்டி கேட்டா சாட்சி சொல்லுவான். மும்பை தாதாவை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சாதா தாதா தான் உயிரதிகாரியும் வராரு. இந்த பணியும் கூப்பிட்டு தெருவில் வரிசையா நிறைய பேர் நிக்க வச்சு, யாருக்கு இந்த கொலையை பண்ண சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எல்லா வேறையும் பாப்பாப்ல யாருமே இல்லைன்னு சொல்லுவான். நல்லா பார்த்து சொல்லு, இவன் தானா இவன் தானே சொன்னா, இவரு இல்ல இவர் இல்லவே இல்லைன்னு தாதாவை காப்பாத்தி வர்றாங்க. ஒண்ணு மரம் முடியாம போயிடும். இதுல அந்த போலீஸ்காரன் காண்டாயிருவான். அவன் ஒண்ணும் நேர்மையா அந்த கொலையை வந்து ப்ரூஃப் பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாம் இல்ல. மும்பை தாதாக்கும் இந்த போலீஸ்காரருக்கும் ஆகாது, இவருக்கு நம்ம ஜமீன்தார் புள்ளதான் ஆகும். ஜமீன்தார் புள்ளைக்கு நல்லது செய்யறத நினைச்சுதான் இந்த வேலைக்கெல்லாம் ஏற்பட பண்ண. ஆனா பையன் சொதப்பிட காண்டாயி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பொண்ணை போட்டு அடி அடி நடிச்சு இழுத்துட்டு போக பாப்பா. இவன் ஓடியாந்து தப்ப தட்டி கேப்பான், புடிச்சு தள்ளி விடுவான். என்ன ஏத்தல்றியா, உன்ன என்ன பண்ற பாரு, எந்திரி பாப்பாப்ல துப்பாக்கியை தெரியாதனமா வச்சிருப்பாருங்க. துப்பாக்கி இவன் கையில எடுத்துறான். என்னடா சுடுவிய, சுடு சுடுன்னு லைட்டா ஹீரோயிசம் காட்டிட்டு இருப்பாப்ல போலீஸ். ஒரு சேஜுக்கு அப்புறம் பையன் பின்னாடி போக மாட்டேங்கிறான். முகத்துல சுற்றுவான் அப்படிங்கிற அந்த தைரியம் தெரியுது. பதற ஆரம்பிக்கிறார். ஏய் வேணாண்டா சுற்றாதரா, பொம்மை இல்லடான்னு பேசிட்டு இருக்கும் போது சுற்றுவாங்க. சம்பவ இடத்திலேயே போலீஸ் செத்து போறா. கொலை பண்ணிட்டு துப்பாக்கியோட மும்பை தாதா முன்னாடி தான் வந்து நிக்கிறான். மும்பை தாதாவும் பாத்துட்டு இவன் நமக்கு வேலைக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிக்கிறேன், அவனை வேலைக்கு எடுத்துக்கிற பணத்தை அப்புறப்படுத்துற. அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி சாட்சி இல்லாதபடி செஞ்சிடறாரு. இங்க போலீஸ் எல்லாம் இப்ப ஒரு 15 வருஷம் ஆயிப்போச்சுங்க, நம்ம ஹீரோ இப்ப வளர்ந்துட்டாரு, கல்யாண வயசு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த ரவுடிகளும் வளர்ந்துட்டானுங்க. சாதா தாதா மும்பைக்கே தாதா ஆயிட்டார். அதே மாதிரி அங்க மாண்டுவா கிராமத்தை ஆண்டுகிட்டு இருந்த ஜமீன்தார் புள்ள இப்போ இந்தியா முழுக்க போதைப் பொருட்கள கஞ்சாவை சப்ளை பண்ற ரேஞ்சுக்கு பெரிய ஆயிட்டான். இன்னும் ஏலம் விடுறத ரொம்ப ஜோரா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு மும்பை தாதா. மீடியா கேள்விகளுக்கு எல்லாம் போலீஸ்காரரால பதில் சொல்ல முடியல. இங்க அந்த ஏரியா செக்ரட்டரி ஒருத்தவர் இருப்பார், செயலாளர், தலைமை செயலாளர் பொறுப்பு, எவ்வளவு பெரிய பதவி அவரு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஹீரோ விஜய் அம்மன் பேரு, அவனை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னா அதிகாரப்பூர்வமான ஒரு போட்டோனா நம்ம சிஸ்டத்துல இந்த போட்டோ தான் இருக்குன்னு பழைய போட்டோ காட்டுறாங்க. இவன் வேற மாதிரி போறான். என்னதான் இவனுக்கு பலம் இருந்தாலும் எல்லாருக்கிட்டே அதை காட்டுறதில்ல. தான் சம்பாதிக்கிற காசு எவ்வளவு இருந்தாலும் சுத்தி இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கூட அவனுக்குன்னு சேர்த்து வைக்காம எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். பணத்தை சம்பாதிக்கிறத விட மக்கள் மனசை சம்பாதிக்கணும்னு அவன் நினைக்கிறான். அவனோட அல்டிமேட் கோல், உண்மையான நோக்கம் என்னங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு புரியாத புதிர்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு உயரதிகாரி. இப்பதான் ஹீரோட என்ட்ரி. ஹீரோயின் அங்கதான் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல ஒரு அம்மா, அவங்க பொண்ணு ஒன்னாதான் வளருவாங்க. கண்டதும் காதல், அப்பவே அவங்க கொண்டுட்டாங்க. இப்ப காதல் வளர்ந்து பாட்டு ஒன்னா ஆட்டம் பாட்டம்னு ரொம்ப சிறப்பா போகுது. அங்க நிறைய திருநங்கைகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறது நம்ம ஹீரோ தான். ஏதோ தரப்புகளெல்லாம் வச்சு சிறப்பா நடத்துறாப்ல. தப்பான வழியில போனதுனால ஹீரோவோட அம்மா ஹீரோவை ஏத்துக்கல. வேலை செஞ்சுதான் ஏதோ பிழைக்கிறாங்க. வீட்டு வேலை பண்ணி யார் வீட்டுல, நம்ம உயரதிகாரி ஐஜிஐயா வீட்டுலதான் வேலை பார்த்து தான் ரெண்டாவது பொண்ணை நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க. தங்கச்சி இவங்க கூட பேசுறதே கிடையாது. அவங்களை ஏதோ நான் நல்லபடியா பாத்துட்டு இருக்கேன், உருப்படியா திருந்தி வாடான்னு பையனுக்கு அட்வைஸ் போட்டு அனுப்பிச்சு வைப்பாரு உயரதிகாரி. அவன் போகும்போது அங்க இருந்த இன்னொரு போலீஸ் இவன் என்ன கிட்ட வரானு பாக்குறாப்ல, யாருக்கிட்டயோ போடுறாரு, போட்டு வர்ற. ஒவ்வொரு போலீஸும் யாராவது ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு வேலைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல தெரியும். உயரதிகாரி மட்டும் சரியா இருக்கிறாப்ல, யாருக்கும் கட்டுப்படாம இருக்கிறாப்ல. அன்னைக்கு தங்கச்சிக்கு பிறந்தநாள், கிஃப்ட கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம வச்சுட்டு போலான்னு பாப்பா. அதுக்குள்ள அந்த பொண்ணு பாத்திரம் வந்து, ஐ என் பிறந்தநாள்னு உங்களுக்கு தெரியுமா, யார் கொடுத்து விட்டா, ஏதோ கொரியர் பாய் நினைச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கும். இவன் யாரோ ஒரு அங்கிள் கொடுத்து விட்டாங்கமான ஏதோ சொல்லி சமாளிச்சிடறான். அந்த அம்மா இருக்கும், உங்க அண்ணன் தான் இதுன்னு வேணா சொல்லி இருக்கலாம், சொல்லல, யாரோ டெலிவரி பாய்ங்கிறாப்லே தான் அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இதுல உடஞ்சு போயிடுவாப்ல, சோமாவே தெரிவாரு. ஏதோ நம்ம ஹீரோ என்ன கொஞ்சம் ஆடிப்பாடி அவனை நார்மல் மோடுக்கு கொண்டு வருவாங்க. நியூஸ்ல வர மும்பை தாதாவை போட மாட்டீங்களா, அந்த ஜமீன்தார் பையனை போட மாட்டீங்களான்னு மீடியாக்காரங்க கேள்வி கேட்டு நியூஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து காண்டாவாரு. இந்த மும்பை தாதாவுக்கு ரெண்டு பசங்க, ரெண்டாவது பையன் மனவளர்ச்சி இல்லாதவன், ஏதோ கொட்டடிச்சிட்டு இருக்கிறான்ல அவன். மூத்த பையன் ஒரு ரவுடி, ஆனா போதைக்கு அடிமையானவன், எப்ப பார்த்தாலும் போதையிலேயே தெரியவன். ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்து போட்டு விட்டார்ல, அவரையே அலாக்கா வண்டியில கத்தி எப்படி தூக்கிட்டு போறான் பாருங்க ஹீரோ. யாருகிட்ட என்ன சொன்ன, அதே மாதிரி ஜமீன்தார் புள்ள போதை பொருட்களை எப்படி மும்பைக்குள்ள கடத்திட்டு இருக்கான், ஏன்னா மும்பைக்குள்ள இப்ப சப்ளை வருது, அதுவும் மும்பை தாதாவோட பர்மிஷன் இல்லாம. எப்படி வருது, சரக்கை எங்க கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னு கேக்குறாப்ல. இவருக்கு தெரியும், கடைசியில பார்த்தா உண்மையை ஒத்துக்கிறாங்க. சரக்கை கடத்தி கொண்டு வந்து இங்க வைக்கிறதே நம்ம தலைமை செயலாளர் தான். ஜமா ஷாக் இல்ல, அவங்க கொட்டத்தை அடக்க போறேன் அப்படி இப்படின்னு மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்கறது அவர்தான். அதே சமயம் மீடியாக்கும் போலீஸ்காரங்களுக்கும் தெரியாம போதைப் பொருட்களை மும்பைக்கு கொண்டு வந்து சேர்க்கறது அவர்தான். ஜமீன்தார் பிள்ளைக்காக வேலை பாக்குறாரு, பணத்துக்காக வேலை பாக்குறாரு. அங்க ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும். பார்ட்டியை விட்டுட்டு தனியா வந்து, பீச்சோரமா தான் வேற வீடு, அதனால படகுல அப்படியே ஐட்டங்களை கொண்டு வந்து பறிக்க வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அதுலயும் குறிப்பா ஜமீன்தார் பிள்ளைக்கு வலது கை இடதுகை மாதிரி ஒரு கை இருக்கிற அவர்தான் வந்து சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு இவரு சரக்கு அடிச்சுக்கிட்டு தலைமை செயலாளர் அவரையே மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு போவார். சரி நல்ல வழியா சரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டோம்னு இவரும் பாத்ரூம்ல மூஞ்சிகளோட திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பான். போலீஸுக்கு ஆல்ரெடி போட்டு விட்டார். போலீஸ் இங்க வந்துருச்சு. ஐயோ சரக்கெல்லாம் மாட்டுச்சுன்னா அவ்வளவுதானு பதறுவார். போலீஸும் வரும், பின்னாடி ஓபன் பண்றாங்க, பார்த்தா சரக்கு அங்க இல்லங்க. சரக்கு எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம ஹீரோ தூக்கிட்டார். எவ்வளவு வேல்யூ வரும், எவ்வளவு பெரிய நஷ்டம் அது வந்து நம்ம ஜமீன்தார் பிள்ளைக்கு. ஆனா அங்க ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும். பாட்டில யாரோட கைரேகை இருக்கும், அந்த கையோட கைரேகை இருக்கும். இது பிரச்சனை. செயலத்துல காண்டாயி கை கிட்ட போய், எப்பா எல்லா பொருளும் போச்சு, ஜமீன்தார் பிள்ளைக்கு தெரிஞ்சா உனக்குதான் பிரச்சனை, நீ போடுற அந்த விஜய போட்டு அப்படின்னு அவர் ஏத்தி வர்ற. இந்த மேட்டர்ல விஜய்க்கு சம்பந்தம் இருக்குங்கிறது உயரதிகாரிக்கு தெரியும். விஜயும் போன போட ஏன்டா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நுழையிற, என்னடா பண்ண போறேன்னு கேட்டா நீங்க என்னோட அப்பா மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்துக்கங்க, ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு பேசுறாப்ல. பேசிட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ள கையை ஆயா சரகடிச்சிட்டு இருப்பாப்ல. அவர் பின்னாடி இருந்த செவத்தையே பாம் வச்சு வெடிக்க செஞ்சு உள்ள நுழைஞ்சு கையை பிடிச்சிடற. நினைச்சிருந்தா கையை இங்கேயே கொலை பண்ணிருக்க முடியும், ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டாரு இவரையும் கொலை பண்ண முடியும். ஆனா
நான் கொலைப்படாம விட்டுறாரு. உன்னை உயிரோட விட்டுருக்கேன்னா காரணம் இருக்கு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறேங்கிற ஏறுகம் கையை வந்து ஒத்துக்கிறான். உயிரை காப்பாத்திக்கிறக்கா சரின்னு ஒத்துக்கிறான். எனக்கு மும்பை தாதாவோட இருக்கிறதுல பெருசா விருப்பம் இல்ல, ஜமீன்தார் புள்ளையோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாப்ல நம்ம ஹீரோ. இந்த பக்கம் சரக்கு எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி கொடுத்ததுனால மும்பை தாதா ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நாலு ஏரியாவை சேர்த்து நீ பாத்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒப்படைக்கிறேன். நல்லபடியா கொண்டாடுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆனா அவனை அனுப்பிச்சு விட்டு விட்டு தான் பிள்ளைகிட்ட அது நாய் மாதிரி நல்லா குறைக்கிற வரைக்கும் வச்சுப்போம், இல்லன்னா அடிச்சு கொண்டுடுவோன்னு தான் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். பிள்ளைக்கு இவனை கண்டா ஆகாது. அன்னைக்கு பார்த்து மும்பை தாதா போட வேண்டிய செருப்பை இவர் தெரியாத நம்ம போட்டுருவாரு. செருப்பு மாறி போன மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இவர் கூப்பிட்டு செருப்பு குறான்னு பேசிட்டு இருக்கும் போது இவனோ ஒருத்தன் தாதா பிள்ளைக்கு குறி வச்சு சுடுவாங்க. தப்புன்னு உள்ள புகுந்து தோட்டாவை இவர் வாங்கிப்பார். அப்படியே கீழே விழுவ வேண்டா வரப்ப பாத்துட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் என் உசரை காப்பாத்துறதுக்காக அப்படியே தூக்கி கொண்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல் போடுவாங்க. டாக்டர் எல்லாம் மிரட்டுவாங்க காப்பாத்தியா ஆகணும்னு. உயரதிகாரி வந்து எல்லாரையும் வரட்டி விட்டுவிட்டு உள்ள போய் விஜய பாக்குற. தோட்டா எடுத்தாச்சு, தோட்டாவோட சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு ஆளை கொலை பண்றதா இருந்தா ஒரு மீடியம் சைஸ்லயாவது புல்லட் போட்டு சுடணும். ஏதோ காக்காவை சுடுறதுக்கு பயன்படுத்துற தோட்டா வச்சு சுட்டுருக்காங்க. அப்ப இது உண்மையிலேயே தாதாவோட பிள்ளைக்கு போட்ட குறி இல்ல, சும்மா நீ காப்பாத்துறாப்ல உள்ள போய் விழுந்திருக்க. என்னடா சாதிக்க போற, ஒன்னும் புரியலடா, ஆனா நான் உன்ன வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். உயரதிகாரி மாட்டிட்டு போறேன். இந்த பக்கம் மூத்தவன் குஷி ஆயிட்டா. ஹாஸ்பிட்டல் இருந்து இவர் டிஸ்சார்ஜ் ஆயிறாரு. தான் உசிரியே காப்பாத்த வந்தவன் சொல்லிட்டு உருகி உரிய அண்ணே அண்ணனு பேசிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு வேலை அவருக்கு கல்யாண நாளா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போனு ஒரு போன் கால். போன்ல அந்த பக்கம் ஜமீன்தார் பிள்ளையோட கை. அவன் போனை போட்டு நான் தாண்டா கொல்ல பார்த்தேன், முடிஞ்சா வாடா பாக்கலாம்னு கூப்பிட அவனை கொலை பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டான்னு பொங்கி எழுந்து போவார். ஹீரோ வேண்டாண்டா அப்படின்னு சொல்லுவார், கேட்காம போவாருங்க. இங்க கல்யாணத்துல ஆட்டம் பாட்டம் நடந்தா அங்க சண்டை நடக்கும். மாத்தி மாத்தி டப டபன்னு சுடுவாங்க. ஒரு கட்டத்துல கையை வெட்டிக்கிட்டே போனவன் இந்த பக்கம் பொத்துன்னு வந்து விழுவான். கை அடிச்சு போட்டுக்கிட்டு வருவார். டே விஜய் வந்து காப்பாத்துறான்னு கூப்பிட்டா விஜயும் வந்து அடிக்கிறார். இந்த பயல கொள்றாரு. எஸ் கையும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துதான் வாரிச முத கொண்டுட்டாங்க. அடுத்து கையையும் போட்டு தெளிறார். ஏன்னா நம்ம ஹீரோட டார்கெட் ரெண்டு பேரும் தான். அப்புறம் பாடியை கொண்டு வந்து அப்பா முன்னாடி தாதா முன்னாடி வைக்க தாதா அதை பார்த்து அப்படியே ஹார்ட் அட்டாக்ல அப்படியே உட்காந்துறாருங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படிக்க ஆயிட்டார். தாதா படுத்த படிக்கையானதும் ஏரியா கண்ட்ரோல் மும்பை கண்ட்ரோல் மொத்தமுமே நம்ம ஹீரோக்கு வருது. கோமா ஸ்டேஜ்ல தாதா கிடக்கிறதுனால முதல் வேலையா அவர் பண்ணது அடைச்சு வைக்கப்பட்டிருந்த ஏலத்துக்காக விடுவதற்காக காத்திருந்த எல்லா குழந்தைகளையும் காப்பாத்தி வெளியில ரிலீஸ் பண்ற. யாரும் மாமல் கொடுக்க வேண்டியதில்லை, எல்லா பேரும் விருப்பப்பட்ட வேலையில செய்யலாம். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். அதே சமயம் ஜமீன்தார் புள்ள கிட்ட இருந்து போன் கால். யாரப்பா நீங்க விஜய், மும்பை தாதா ஆயிட்டாமே, வாழ்த்துக்கள், கைய போட்ட பரவாயில்ல விடு, ஆனா ஏதோ நல்ல டீல் எல்லாம் இருக்குன்னு சொன்ன பேசுவோமான்னு கேட்டா நானே உங்க ஏரியாவுக்கு வரேன் பேசுவாங்கிறாரு ஹீரோ. ஏன் ஏரியாக்கு வரையா, சரி வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போன வச்சிடறேன். ஆனா டீல் பேசுறா இருந்தா போன்லயே பேசலாம், ரிஸ்க் எடுத்து நேர்லயே வரேங்கிறான், என்னன்னு பாப்போங்கிறாப்ல வில்ல. சொன்னதோட மட்டும் இல்லாம கிளம்பி இங்க வராருங்க. இங்க அன்னைக்கு சின்ன குழந்தைய ஸ்கூல்ல வச்சு சீரழிச்சாங்க இல்ல, அவங்க எல்லாம் இப்ப வளர்ந்து ரவுடி ஆயிட்டானுங்க. அதுவும் வில்லனுக்கு கீழதான் வேலை செய்யறானுங்க. போற வழியெல்லாம் தன் அப்பாவை தூக்குல தொங்க விட்டு அந்த மரம், இவங்க வாழ்ந்த அந்த வீடு, இதை எல்லாத்தையும் பார்த்து பொங்கிக்கிட்டேதான் போறாப்ல. வில்லனை பார்த்தாச்சு, கட்டி தெளிவியாச்சு, கட்டினா கைவை கூட்டு வந்து ஒரு குத்தாட்டத்தையும் போட்டாச்சு. அடுத்து சரி டீல் எல்லாம் பேசுவோம், மும்பை எனக்கு வேணும், உனக்கு என்னையா வேணும்னு கேட்டா மும்பையை நீ எடுத்துக்கோ, இந்த கிராமத்தை எனக்கு கொடுத்துருங்கிறாப்ல. என் கிராமத்துக்கே வந்து என் கிராமத்தையே கேக்குறியா, புடுறா வேணானு அப்படியே தூக்கி தலைகீழா தொங்க போட்டு அடி அடி அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. அங்கே இங்க ஊஞ்சலாடி வில்ல விளையாண்டுட்டு இருக்கிற. எவ்வளவு அடிச்சாலும் டீலுக்கு சம்மதமா சம்மதமானு திரும்ப திரும்ப கேட்க, சரிடா சம்மதம்டா, ஆனா ஒண்ணு நீ செய்யணும். அந்த உயரதிகாரி ரொம்ப சீனை போட்டு இருக்காரு. என்ன மர்டர் பண்றதுக்கு என்கவுண்டர் பிளான் பண்ணிட்டு இருக்க அந்த உயரதிகாரியை நீ போட்டு, அதுவும் வர விநாயக சதுர்த்திக்குள்ள போட்டுறணும். பண்ணிட்ட மும்பையை நான் எடுத்துக்கிறேன், இந்த கிராம மாண்டுவாவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு டீல் பேசி முடிச்சிடறாங்க. அவரையும் இறக்கி விட்டு அமிச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள அங்க கோமால கடந்தவர் எந்திரிச்சிட்டார். நடுவில் நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் பிள்ளைய கூட அவன் தான் கொண்டு இருக்கணும்னு கெஸ் பண்ணிட்ட. அதோட நிக்கல விறுவிறுன்னு கிளம்பி வர்ற. நம்ம ஹீரோவோட தங்கச்சின்னு ஒருத்தர் இருக்கா இல்ல, அது அவருக்கு தெரியும். தங்கச்சி எத்திட்டு வந்துடுற. ஊருக்கு மத்தியில நூத்துக்கணக்கான ரவுடிகளை கூட்டி வச்சுட்டு பொண்ணை இளவிடுற. யாரு வேணாலும் இள எடுத்துக்கங்கன்னு இளவிடுற. நம்ம ஹீரோவோட தன்மானத்தையும் கோபத்தையும் தூண்டி விடுற. இவ்வளவு நூத்து கணக்குல இருக்காங்களே, எப்படி இவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு தங்கச்சியை காப்பாற்ற போறாப்லன்னு பார்த்தா அதான் ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. குறிப்பா திருநங்கைகளுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கிறார். அவங்க ஆளாளுக்கு கையில அருவா விடுத்துக்கிட்டு படு வேகமா ஓடியாராங்க. எதுக்க கண்ணில் பட்டவங்க எல்லாத்தையும் வெட்டி தள்ளி ஒரு வழியை உருவாக்குறாங்க. வழியில நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கார். ஹீரோக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட்கள் கையில துப்பாக்கியோட போறாங்க. கண்ணில் பறவங்க எல்லாத்தையும் அவங்கள சுட்டு தள்ளுறாங்க. அங்கிட்டு ஏலம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் 5 லட்ச ரூபாய்க்கு ஏலம் கேட்டான். 5 லட்ச ரூபாய் சோல்ட் அவுட், இந்தா எடுத்துக்கோன்னு பொண்ணை தள்ளிவிட பாப்பார். ஏலம் எடுக்க வந்தவன் ஆவலா பக்கத்துல வந்து பொண்ணை பிடிக்க வரவன் பாருங்க, தூரத்துல இருந்தே சுட்டு கொண்டுறார். எல்லா பேரையும் அடிச்சு போட்டு எல்லா பேரையும் அருவாமனையில புடிச்சிட்டாங்க. அடுத்து பொண்ணை காப்பாத்திட்டு ஏதோ என்ன வளர்த்த பாவத்துக்கு சும்மா வருன்னு சொல்லிட்டு கூட்டு போக பார்த்தா அந்த ஆள் விடுறாப்புல தெரியல. தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேச காண்டாயி அடிக்க ஆரம்பிச்சார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க, கத்தி குத்தலாம் வாங்குவான். இருந்தாலும் ஒரு கட்டத்துல அப்படியே தாதாவை தண்ணிக்குள்ள அமுக்கியே கொலை பண்ணுவாங்க. அம்மா வந்துருவாங்க, டே வேணாண்டா வேணாண்டா சொல்லிட்டு இருந்தவங்க அந்த பக்கம் தங்கச்சி ஓடியாரத பாத்துட்டு உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு தங்கச்சியை பாக்குறாங்க. இவர் தான் என்ன காப்பாத்தினாங்க. டே விஜய் விர்ரா விர்ரான்னு கத்துறீங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, யாருமா யாருமான்னு கேட்க அவன்தான் உங்க அண்ணன் அப்படின்னு அந்த பரம ரகசியத்தை எடுத்து சொல்றாங்க. அண்ணனா அப்படின்னு தங்கச்சியும் பாசத்தோட பாக்குது. தாதா இறந்துட்டார் அண்ணன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகாம அண்ணனை பாக்குறதுக்காக அண்ணன் இருக்கிற ஏரியாக்கு வந்துடுறாங்க. வருங்கால அண்ணி இங்க தானே இருக்கிறா நம்ம ஹீரோயின். பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க ஊரே ஒண்ணு கூடி தங்கச்சியை தூக்கி வச்சு கொண்டாடுது. அண்ணனும் பாத்துட்டு
எடுத்து வரா கட்டி பிடிச்சுக்குதான் நானும் சொல்லி நல்லபடியா குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாப்ல ஜாலியா ஒன்னதான் இருக்கிறாங்க சுத்துறாங்க ஸ்கூல் முடிஞ்சதும் அடிக்கடி பாத்துப்பாங்க பழகிப்பாங்க எல்லாம் சிறப்பா போச்சு ஆனா ஒரு கட்டத்துல அம்மா பாத்துறாங்க வந்ததும் வந்துட்டான் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு கூப்பிட சந்தோஷமா இவங்களும் உள்ள போறாங்க சாப்பிடறதுக்கு சோறெல்லாம் போட்டாச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த அடிதடி அது இதுன்னு பிரச்சனை வர ஆரம்பிக்க அம்மாக்கும் பையனுக்கும் வாக்குவாதம் ஆயிடுது இதுல போடா விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க இவனும் போறேன்னு எந்திரிப்பான் ஆனா சாப்பாட அப்படியே தட்டோட எடுத்து கொண்டு போய் வெளியில உட்காந்து சாப்பிடுவாங்க என்னடான்னு பார்த்தா பேசாத அம்மா 15 வருஷத்துக்கு அப்புறம் பேசிருக்காங்க அவங்க கையால சோறு சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு அவங்க பண்ணி கொடுத்த அந்த சோற அப்படி சாப்பிட்டு இருக்காங்க ஒரு டீல போட்டு தான் திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்கிறாப்ல ஜமீன்தார் புள்ள டீல் என்ன அந்த உயரதிகாரிய போலீஸ்காரரை போட்டு தள்ளணும்னு எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கணுமே சொல்லி அன்னைக்கு அந்த குழந்தைய ரேப் பண்ணா பாத்தீங்களா திக்கு திக்கி பேசுவாப்லயே அந்த ஆள் அமைச்சு விடுறாரு அவன் இங்க வர்றான் விநாயகர் சேர்த்து முடிகிற வரைக்கும் என்ன இங்க இருக்க சொல்லிருக்காரு சொல்லிட்டு இருக்கிறான் அவனை பார்த்ததுமே உடனே இவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷன் இல்ல உயரதிகாரியோட வீட்டுக்கே போய் உங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் எல்லாம் அமைச்சு விட்டுருக்காங்க சேஃபா இருங்கன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு வரேன் அப்படி வெளியில போகும்போது அவன் பாத்துறான் பாத்துட்டு யார போட சொன்னீங்களோ அவரை காப்பாத்துறதுக்காக அவர் வீட்டுல இருந்தே இவன் வெளியில வரான் நான் வேணா போட்டுமா அப்படின்னு கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கிறார் விநாயகர் சேர்த்து வேற நடக்குது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் சிறப்பா போகும் அந்த சான்ஸ்ல கூட்டத்துக்கு மத்தியில வச்சு உயரதிகாரிய ஆல்மோஸ்ட் பக்கத்துல போய் குத்த பாப்பான் நல்ல வேலை சுட பாப்பான் நல்ல வேலை ஹீரோ வந்துடுறாரு துப்பாக்கி பிடிட்டு அந்த வேலை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறாரு அடுத்த நாள் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அவன் இறந்துட்டான் இதை பார்த்துதான் நம்ம இறந்து போன ஒருத்தன் கிடக்கிறான்ல அவன் நம்ம ஊருக்காரன் இல்லையா அது அவங்க பார்த்ததும் எங்க ஊர்ல இருந்து இவங்களை கொல்றதுக்கு தான் தேடி வந்தாங்கன்னு நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உயரதிகாரிய பார்த்து பேசணும்னு வாங்க இங்க ஊருது எங்க ஊர்ல இருந்து எங்களை கொல்ல வந்திருக்கான்னு தெரியாத்திரமா அங்க இருந்த ஒரு போலீஸ் கிட்ட உளறிடுவாங்க அந்த போலீஸ் ஜமீன்தார் பிள்ளைக்கு வேவு பாக்குற ஆளு உங்க கிராமத்து ஆள் தான்ப்பா அந்த விஜய் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் நான் பாத்திரப்பான்னு போட்டு விட்டுறாப்ல போதுமே மேட்டர் எல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சுல பழி வாங்கணும்னு அவன் வருவான் அவனை போட்டுலாமேனு இங்க வில்லன் காத்து கிடக்கிறான் தன்னை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு உயரதிகாரி அதே சமயம் இப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம கல்யாணம் எப்ப நடக்குதுன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும் கல்யாணம் தானே உடனே கட்டிப்போன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறான் ஊரறிய ஆட்டம் பாட்டத்தோட கல்யாணம் சிறப்பா நடக்குது ஆனா இங்கேயே வச்சு இவனை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணி நிறைய பேரை துப்பாக்கியை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருப்பல ஜமீன்தார் புள்ள கண்ட மாணிக்க சுட்டுத்தில் வாங்கி கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வச்சதுல முக்கியமான ஆட்கள்னு பார்த்தா அரவாணிகள் சாரி திருநங்கைகள் தான் அவங்கள நிறைய பேர் செத்து போயிடுவாங்க குண்டடிப்பட்டு கல்யாண பொண்ணே இங்க சாக கிடக்குறான் ஹீரோ எப்படியோ எல்லாரையும் சுட்டு கொண்டுடுவார் ஓடியாந்து கல்யாண பொண்ணை மடியில போட்டு 4 வார்த்தை சேர்த்து பேசுறதுக்குள்ள பொண்ணு செத்து போதுங்க பாவம் இன்னும் கொலவெறியோட வருவான்னு இவங்களும் காத்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்தாப்லயே கொலவெறியோட தான் வந்து இறங்குறான் எல்லா பேரையும் கண்ணா பின்னான்னு கொலை பண்றான் அங்கங்க பாம் வெடிச்சு செதுறது வாட்சிங் டவர் எல்லாம் எரியுது கண்ண வர எல்லாத்தையும் கொண்டுட்டு அவனோட சீட்லயே வந்து நம்ம ஹீரோ உட்கார்றார் ரெண்டு பேரும் இப்போ கையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா அடிப்பாப்ல ஆனா நிறைய அடி வாங்க செய்யற ஒரு கட்டத்துல தூக்கி அப்படி கீழே வீசி இருப்பாரு வீசி எரியாம அடிச்சு போட்டுவிட்டு உன்னை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணி கொல்ல போறம்பாருன்னு சீன் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிடுற மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க ஒரு கட்டத்துல கத்தி கிடைக்கும் முதுகுலயே குத்திடுற மறுபடியும் ஒரு குத்து அப்புறம் பக்கத்து ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிற இவரோட அம்மா தங்கச்சியை காட்டுறாரு அப்படியே தோலை உரிச்சு அவங்களை தொங்க போடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி உன்ன தூக்குல தொங்க போடுறேன் உங்க அப்பா அவை எப்படி மரத்துல தொங்க விட்டனோ அதே மாதிரி தொங்க வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வயிற்றுல ஒரு குத்து குத்திட்டு அப்படியே எடுத்துட்டு போறாப்லங்க பையனை கொண்டு போய் வெளியில வீச அம்மா ஓடியாந்து ஐயோ விஜயன்னு கத்திட்டு வருவாங்க அப்பதான் ஊர்க்காரங்க எல்லாம் பாக்குறாங்க பார்த்தா அன்னைக்கு தெரியாதனமா ஒரு வாத்தியார நாம தப்பு பண்ணதா நினைச்சோம்ல அந்த வாத்தியாரோட பொண்டாட்டி இது வாத்தியாரோட பையன் விஜய் இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாம் போங்குறாங்க ஏன்னா அன்னைக்கு வாத்தியார் சொன்னது நிஜமாயி போச்சு கஞ்சா செடியா வளர்க்கற மக்கள் எல்லாத்தையும் அடிமைகளா கொத்தடிமைகளாக்கி வச்சிருக்கான் எல்லா பேரும் அப்படியே கத்துறாங்க என்ன பண்ண முடியும் ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கா திருப்பி அடிச்சா பரவாயில்ல சா கிடக்குற தருவாயில நம்ம வயல அப்படியே தர தர தரன்னு கட்டி இழுத்துட்டு போறாங்க ஏன்னா அங்க தூக்குல தொங்க வர்றதுக்காக அந்த மரத்துக்கு இழுத்துட்டு போறான் ஒரே பின்னாடி அழுதுகிட்டு வருது ஒரு கட்டத்துல மரத்துக்கு பக்கத்துல வந்து இழுக்கும் போது 2 கல்லு கிடைக்கும் கல்லுல ஊனி அப்படியே நின்றுறாரு இழு இழுன்னு இழுத்து பாக்குறான் கயிறே பிஞ்சு போகுது ஆனா இழுக்க முடியல ட்ரெஸ் எல்லாம் பிஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா உசுறு போய் ஒரு கட்டத்துல அப்படியே தலை தொங்கிடுது ஒரு வழியா தன் அப்பாவோட சாவுக்கு பழி வாங்கிறார் இவர் சா கிடக்கிறத பார்த்து அம்மா ஓடி போய் மடியில வச்சுப்பாங்க அழுவாங்க ஆனா ஏகப்பட்ட குத்து வாங்கி அடி வாங்கி இப்ப அம்மா மடியிலேயே பிள்ளையும் சாக போறான் போல தெரியுது ஏன்னா செத்து போன தன் அப்பா கண்ணுல போறாப்புல தெரியுது தான் பிள்ளைய அவர் கூட்டிட்டு அப்படியே நடந்து போறாப்புல தெரியுது அப்ப சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்க ஹீரோ சாக போறான்னு சொல்ல வராங்க சொன்னாப்லயே ஹீரோவோட கண்ணு அப்படியே மூட இறந்துறான் குறைஞ்சபட்சம் இந்த ஊருக்காவது ஒரு விடுவாளத்தை கொடுத்துட்டு இறந்தானே நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான் ஆனா என்னதான் இருந்தாலும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவுங்கிறத படத்தோட எண்டிங்கா கொடுத்து முடிச்சிட்டாங்க இப்ப வந்த படங்க எத்தனை வருஷம் ஆச்சு அப்பெல்லாம் இப்படி தானே கதை போய்கிட்டு இருந்தது வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ.